வணக்கம். என் பேர் நவநீத கிருஷ்ணன், கனி ஸ்டோர் ஏரல். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனை பொருள் தான். பனையில் செஞ்ச பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஓலப்பாய் இருக்குது, இது வந்து கோயிலுக்கு சமையலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே கையில் பொருள் தான். இது வந்து செரட்டாப்பை, குழம்பு பந்தி பரிமாறுறதுக்கு அந்த மாதிரி வாங்குவாங்க. அடுத்து அது பார்த்திங்கன்னா சொலவு, வீட்டில் அரிசி படைக்கிறதுக்கு வீட்டில் மெயினான ஐட்டம் இதான் பார்த்துக்குங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனையில் செய்யப்பட்ட பொருட்கள் தான். இது வந்து கோயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பிளாப்பட்டிம்பாங்க. கோயிலுக்கு தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு, அப்புறம் வீட்டில் சோத்து பனையில் மூடி வைக்கிறதுக்கு, வேர்க்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எடுப்பாங்க. இது அதே மாதிரி தான், அதிலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து கோயிலுக்கு தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு, அதுப்போ பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. கோயிலுக்கு மெயினான ஐட்டங்கள் இதுதான் பார்த்துங்க. அப்புறம் அந்த இதில் பார்த்திங்கன்னா அரிசி பட்டிம்பாங்க, சீர்வரிசைக்கு, கல்யாண சீர்வரிசைக்கு, அப்புறம் கோயிலுக்கும் அதே மாதிரி எடுத்துக்குவாங்க. மெயினாக வந்து கல்யாணனாலே இதான் வந்து நம்ம ஏரியாவில் வந்து சீர்வரிசை கொண்டு போவாங்க. இது இல்லாமல் இருக்காது, சபையில் வந்து இது மெயினாக இருக்கும் பார்த்துங்க. அடுத்து இது வந்து இடியாப்பம் தட்டும்பாங்க. இடியாப்பம் செய்கிறது பனை ஓலையில் செஞ்சது, நல்ல ருசியாக வாசமாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு இது வச்சுக்குவாங்க. அடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூங்கிலில் செஞ்சது, மூங்கில் கூடை, மூங்கில் தட்டும்பாங்க. மூங்கில் கூடைன்னா இருக்குது, மூங்கில் தட்டு. இது இது வந்து எப்படின்னா சோறு அடிக்கிறதுக்கு சமையல்காரங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த மாதிரி பெட்டி பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல டிசைனாக மாடலாக இருக்கும், அப்படியே டிவன் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஆமாம். இது வந்து எப்படின்னா நகை இதில் ஜுவல்ஸில் போட்டு வைப்பாங்க, கருக்காமல் இருக்கும். ஜுவல்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா நகை கடையில் பாக்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்து பாரம்பரிய பொருள். ஓ, நகை போட்டு வைக்கிற, நகை போட்டு வைக்கிற கருக்காமல் இருக்கும். ஓ, இப்போ கோயிலில் பெருமாள் கோயிலில் ஐயர் மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் இதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாமே கையில் செய்கிறது தான், ஓலை பணம் ஓலையில் செய்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து திருநார் போடுவாங்க. ஐயா கோயில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஐயா கோயில் நாமம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த இந்த பெட்டியில் தான் திருநார் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. விபூதி எல்லாம் போட்டு இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒயிட்டில் ஒன்று இருக்குது, கலரில் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா கைவினை கையில் செய்கிற யாரும் தான் நல்ல வேலைப்பாட்டிலே இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஈக்கு தட்டுமாங்க. இது வந்து சோறு அடிக்கிறதுக்கு மூடி வைப்பாங்க. இப்போ வந்து சோறு சோத்து பானையில் சோறு அடிச்சுட்டு சூடாக இருக்கும்போது அலுமினிய தட்டு சில்வர் தட்டில் மூடி வைப்பாங்க. அதுக்கு மேலே இதில் வச்சா கொஞ்சம் வேர்க்காமல் இருக்கும், வடிச்சிக்கலாம், கையில் சூடாமே இருக்கும். அதுக்கு நம்ம ஏரியாவில் இந்த அழகை தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு குரம்பாய் தெரியும் எல்லாருக்குமே, குரம்பாய் படுக்கிறது குரம்பாய்னா இருக்குது பார்த்தீங்களா. அதிலேயே வந்து சாதா பாய் இருக்குது, கலர் பாய் இருக்குது, கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்கு இந்த பாய் மெயினாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது பார்த்துங்க. இதுக்கு எல்லாமே வந்து கைவினை பொருள் தான். வேறு பனைப்பொருட்கள் வேறு என்னென்ன இருக்குது? பனைப்பொருளுக்குங்கிறது இவ்வளோ தானே. இதுதான் அந்த குறிப்பாக இந்த பெட்டிகளை பற்றி சொல்லிடுங்கண்ணா. இந்த மாதிரி தானே? ஆ, ஆமாம். இதுதான் அந்த கல்யாணத்துக்கு சீரரிசை கொண்டு போவாங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து அரிசி பெட்டி இதில் தான் போட்டு அரிசி தேங்காய் பழம் எல்லாம் போட்டு கொண்டு போவாங்க. இதில் வந்து ஸ்வீட்ஸு பணியாரம் இந்த மாதிரி ஐட்டம் போட்டு கொண்டு போவாங்க. இது இன்னமும் இந்த பகுதியில் கடைப்பிடிக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இது இல்லாமல் இருக்காது. இது பாய் மாதிரி நம்மகிட்ட எடுக்க வேண்டிய ஐட்டம் இதுதான். மற்றபடி பாய் தலைவணி எல்லாம் எடுப்பாங்க, ஜவுளி கடையில் எடுப்பாங்க, பட்டு நகைலாம் எடுப்பாங்கல்ல. ஆமாம், அது அது எவ்வளோ மஸ்ட்டோ அதே மாதிரி இதுவும் இதான மெயினான ஐட்டங்கள். எல்லாமே பணம் எல்லாம் செய்கிறது தான். அப்புறம் விசிறி இருக்குது, ஓலை விசிறி. இது அதே மாதிரி தான், இது பனை ஓலையில் செய்கிறது தான், மட்டையில் செய்கிறது தான். நல்லா காற்று வரும், பிளாஸ்டிக்கு அந்த இதோட இது நல்லாயிருக்கும். இயற்கையாக நறுமண பொருள் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைவினை பொருள் தான், கையில் செய்கிறது தான். எல்லாமே மனுஷனோட உழைப்பில் வர்றது, உழைப்பு தான். அதுபோல் ரெடிமேட்லாம் கிடையாது. கண்ணி பட்டிம்பாங்க, இறந்தவங்களுக்கு துணி எடுத்து வச்சு கும்பிடுவாங்க. ஓ, வருஷத்துக்கு ஒரு டைம் கும்பிடுவாங்க. ஆடி இந்த அமாவாசை வருது பார்த்தீங்களா, அடுத்து ஆமாம் ஆடி அமாசை தை அமாசை, அப்புறம் அந்த இறந்த தேதியில் வந்து இந்த பெட்டியில் தான் துணி எடுத்து வச்சு கும்பிட்டு அப்படி மேலே தொங்க விட்ருவாங்க. ஓ, அப்புறம் மாற்றுவாங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றுவாங்க. அப்புறம் இன்னொரு ஐட்டம் இருக்குது, இது வந்து கோயிலுக்கு தேங்காய் பழம் கொண்டு போவாங்க. இது அதே மாதிரி ஓலையில் செய்கிறது தான். இதில் கைப்பிடி போட்டு ஒன்று வரும், இதுவும் பனை ஓலை தான். இது பனை ஓலை தான், ஓலையில் நல்லா சாயம் பண்ணி கலர்லேயே செய்கிறது, நல்ல வேலைப்பாடு பார்த்துங்க. ஆமாம், இது வந்து சும்மா அப்படியே தாம்பளம் மாதிரி கொண்டு போகிறது. இதில் கைப்பிடி போட்டு ஒன்று வரும், அந்த ஐட்டம் நான் அடுத்த டைம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போதைக்கு இந்த ஐட்டம். அப்புறம் வெளியில் இருக்க பாருங்கள், ஓலைப்பட்டி. நான் வெளியில் அடிக்க வச்சுட்டு பார்த்தீங்களா. ஆமாம், ஆமாம். இது வந்து எதுக்காகனா சாப்பாடு அள்ளு பருமாவாங்க கல்யாண வீட்டில். ஆமாம், சாப்பாடு இதில் தான் அள்ளி பருமாறுவாங்க, சூடாது நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் இது வந்து கலர் செலவு, இது அது மரத்தில் கலரில் இருக்கும். இது கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க பொண்ணுக்கு, அது வந்து நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது கலரில் வந்து கல்யாணத்துக்கு முடிஞ்சு வீட்டு பொண்ணு போகும்போது அவங்களுக்கு கொடுப்பாங்க. சீர்வரிசைக்கு கல்யாணத்துக்கு கலரில் தான் கொடுப்பாங்க. நம்ம கடை பேர் கனி ஸ்டோர், மெயின் பஜார் ஏரலில் இருக்குது பார்த்துங்க. காண்டாக்ட் நம்பர் 7708010099.